ராஜேஸ்வரி பிரியா ரெண்டு அறிக்கைகளையும் நான் பார்க்குறேன் முதலமைச்சர் அசம்பிளியில் சொல்கிறாரு ஒரு பெரிய குற்ற செயல் நடந்திருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே இது சார்ந்து நீங்கள் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் ஒரு ரொம்ப சிம்பிளாக அந்த குற்ற செயலுக்கே இன்னொரு கதை அதாவது க்ரைம் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது மாதிரி அசம்பிளிக்குள்ளே ஒரு புதிய ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறாங்க இது காவல்துறையினரை பாதுகாப்பதற்காக எதற்காக அவர் இப்படி ஒரு கட்டுக்கதைகள் எல்லாம் தூங்குங்கிறாங்க அதாவது சகோதரர் அருமையாக சொன்னாங்க அது நிர்வாகத்திறனே இல்லை அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த சட்டமன்றத்தில் முதல்வர்களோட பேச்சு என்னென்னா நான் கேட்குறேன் இப்போ குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு வந்து நடு ரோட்டில் வெட்டுறதா அல்லது கடை புகுந்து வெட்டுறதா இதுதான் அதற்கு தீர்வா அப்போ இதற்கு கதை சொல்கிறதே மிகப்பெரிய தவறுன்னு கூட அவருக்கு தெரியாதா ஒரு கொலை சம்பவம் தவறு அது யார் செஞ்சிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் செய்திருந்தாலும் அதற்கு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் தான் சொல்லணுமே தவிர அதுக்கு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கள்ளக்காதல் ஸ்டோரி ரெடி பண்ணி இன்னும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இது எல்லாம் ஒரு கதையை தயார் பண்ணி இது மாதிரி இது இதுக்கெல்லாம் கொலைதான் நடக்கும் நீங்கள்லாம் அப்படி தான் அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன் அது என்ன சம்பவமாக இருந்தாலும் ம மக்கள் வந்து இங்கே நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கஞ்சா போதை அதிகமாகி வணிகர்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க எல்லா இடங்களிலுமே நம்மளே பார்க்குறோம் இளைஞர்கள் அடிமை ஆயிட்டாங்க கஞ்சா இன்னைக்கு மதுவுக்கு மதுவை விட தாண்டி கஞ்சா போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது வணிகர்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இல்லை அப்பாவித்தனமாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்ராஹிம் அவர்களை தாக்கியிருக்காங்க கொலை செய்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே அதற்கு முன்னதாகவே இரண்டு வளாகங்களில் இரண்டு வணிக வளாகங்களில் போய் மாமூல் கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க மூன்றாவதாக தான் இந்த கடைக்குள்ளேயே நுழைந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாமல் இவ்வளவு கேவலமான ஒரு கதை அவங்க அப்பா மாதிரி கதை எழுதலாம் முயற்சி செய்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அவர் எழுதின கதை மாதிரி எழுதுவோன்னு நினைக்கிறாரா என்னென்னு தெரியல இது இதை எப்படி நம்ம பேசுறது தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியலைங்கிறது தான் நம்ம உணர்றோம் ஏன்னா சகோதரர் சொன்ன மாதிரி நான் இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் போல் அது வித்தியாசமாக மருத்துவமனைக்குள்ளே புகுந்து கொலை மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையத்தில் கொலை நீதிமன்றத்தில் கொலை பிஸியாக இருக்குங்களே சென்னை மெயின் ரோட்டில் கொலை எப்படிப்பட்ட கொலைகள் எல்லா கொலைகளையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லை அச்சமே இல்லாமல் சில இடங்களில் பட்ட பகலையே மோஸ்ட்லி இந்த கூட்ட நெருக்கடியாக இருக்க நேரத்தில் கூட கூட்ட நெருக்கடி உள்ள இடங்களில் கூட வெட்டி கொலைப்புகள் நடக்குதுன்னா இது வந்து முன்விரோத காரணம் இப்ப பெரம்பூர் இளங்கோவர்கள் அவர் இறந்து போனதை கூட முன் சரி முன்விரோத காரணம்னா எல்லாரும் காத்திருந்தாங்களா திமுக ஆட்சிக்கு வரட்டும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்து கொலை பண்ணிக்கலாம்னு எல்லாம் காத்திருந்தாங்களான்னு கேட்குறேன் இது என்ன பேச்சு இல்லை அவர்தான் கொலை கொலையினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அசம்பி கொலையோட எண்ணிக்கைன்னா ஐந்தாண்டு காலத்துக்கும் ரெண்டாண்டு காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா கால அவகாசம் இல்லையா அது அதை வித்தியாசப்படுத்தக்கூடாதா அவர் சொல்ற கணக்கே தவறு இன்ற அளவுலயும் மறைக்கப்பட்ட கொலைகளே அதிகமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றங்களை மறைக்கிறதுல பர்ஸ்ட் ஆளா இருந்துட்டு இருக்காங்க எல்லா குற்றங்களும் கொலை மட்டும் இல்ல வேற என்ன பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருந்தாலும் அதை எப்படி மறைக்கிறது அதை எப்படி செய்தியாக்க அதை எப்படி வந்து பதிவே பண்ண கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டரே பண்ணாம எப்படி இருக்கிறது ஒருவேளை வழக்குகள் பதிவு செய்வதற்கே மக்கள் அச்சப்படுறாங்களா இல்ல காவல்துறையினர் மக்கள் கொண்டு போற வழக்குகள எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க மக்கள் அச்சப்படுறதில்லை ஏன்னால் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே காவல் காவல் நிலையம் தான் எது நடந்தாலும் காவல் நிலையத்தை நாடி தான் போகிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த காவல்துறையினரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்களுடைய கை பாவையாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் அதிக வழக்குகளை பதிவு பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணிவிடுங்க அப்போ இன்றைக்கி காவல் நிலையம் எல்லாமே பஞ்சாயத்து நடக்கிற இடமா இருக்குது இதே வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த போலீஸ் விஷயத்தில் இன் இன்வால்வே ஆக மாட்டாங்க காவல்துறையினர் எந்த க கட்சி நிர்வாகிகளும் அங்கே போகக்கூடாது ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடும் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கவனமாக கையாண்டாங்க ஆனால் இவர்களால் முடியலையே முதல்வருக்கு கீழே உள்ள துறை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள துறை அதையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில பல்ல பிடுங்கியிருக்கார் ஒரு ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் பல்ல பிடுங்குவாரா எவ்வளவு மனித உரிமை மீறல் இது இல்ல அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கு நாங்க உடனே ஆக்சன் எடுத்துட்டு சொல்றாங்க அதே அறிக்கையா கொடுத்திருக்கோம் இல்ல இல்ல ஆக்சன் எடுக்கிறது இருக்கட்டும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் திமுகவினருக்கு இது யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற வரைக்கும் காத்திருக்கிறாங்க

கட்சிக்காரவங்க அந்த பனியன் போட்டு நம்மாலா பரவாயில்ல அப்போ என்ன கதை எழுதணுமோ எழுதுங்க அப்படியே ஆட்சி நடத்த முடியும் ஒரு குற்றம் அது குற்றமாக பார்க்கணும் அதற்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இது மாதிரி சட்டமன்றத்தில் வந்து ஒரு கதையை படிக்கிற மாதிரி ஒரு கேவலமே கிடையாதுங்க இது தமிழகத்துடைய மிகப்பெரிய அவலநிலையை எடுத்து சொல்கிறேன் அப்படி ஒருவேளை அந்த கதை உண்மையாக இருந்தால் கூட அதை ஒரு முதல்வர் விளக்கமளிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன்

அதை மட்டும் ஏற்க மாட்டாங்க புழக்கம் அதிகமா இருக்கு அவர் உண்மையான ஒரு சமூக பற்றுடைய ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்னா என்ன சொல்லணும் இந்த போதை கலாச்சாரம் குறித்து பேசி நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்கணும் இந்த கதைகள் எல்லாம் பேசக்கூடாது இல்ல நம்ம அந்த படங்கள்லாம் பார்க்குறோம் அந்த நபர்கள் எப்படி இருந்தாங்க அந்த பார்க்க முடியும் இந்த இரண்டு நபர்களும் அதை வெளிப்படையாக தெரிந்த பிறகும் ஒருவேளை போதை கலாச்சாரம் இங்க இல்லைய அப்படின்னு சொல்லுவதற்காகவா இல்ல அங்க இருந்து அந்த எண்பது காவல்துறை அதிகாரிகள் நீங்க சொன்ன மாதிரி அங்க இரு எண்பது மீட்டர் தொலைவிலேயே தலை எண்பது அங்க ஒரு காவ் அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறையினர் இருக்கிறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக விருது எல்லாம் செய்றாரா அவர்களை காப்ப ஒட்டுமொத்தமாக எங்க மேல எந்த தவறுமே கிடையாது ஆட்சியில இருக்கிற எங்க மேலும் கிடையாது எங்க கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை மேலயும் கிடையாது இது ஒட்டுமொத்தமா அவங்க குடும்ப பிரச்சனை அப்படிதான் அப்ப மக்களை என்ன பண்றாங்கன்னா இவர்களுடைய ஆட்சியை நேர்ந்து பிரிச்சு வைக்கிறாங்க இது ஒரு நல்ல ஆட்சி கிடையாது இல்ல அந்த மக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது நம்முடைய ஆட்சியினால் ஏற்பட்டிருக்குங்கிறத நினைச்சு பேசுறவங்க தான் உண்மையான நல்ல ஆட்சியாளரா இருக்க முடியாது பிரிச்சு வச்சு பார்க்க முடியாதுல எல்லாத்தையும்